விஜயநகர பேரரசால் மதுரை மீட்கப்பட்ட பிறகு விஜயநகர பேரரசுக்கு மதுரை பொறுத்தவரையில் இரண்டு தேவைகள் இருந்தன. ஒன்று பொருளாதாரம், மதுரை பகுதியின் பாதுகாப்புக்கான போர்ப்படைகள். இந்த இரண்டின் தேவைகளுக்காக மதுரை மண்டலேஸ்வராக பொறுப்பேற்றிருந்த விஸ்வநாத நாயக்கர் மதுரை மண்டலத்தை 72 பாளையங்களாக பிரித்தார். அந்த 72 பாளையங்களில் நிலக்கோட்டை பாளையமும் ஒன்று. இந்த நிலக்கோட்டை பாளையத்தை கிபி 16 நூற்றாண்டில் மாக்கலசாமி நாயக்கர் அப்படின்றவர் உருவாக்கினார். இந்த பாளையத்தில் 9வது பட்டமாக இருந்த பெரிய மாக்கலசாமி காலத்தில் ஆந்திரப்பிரதேசில் இருந்த விஸ்வகர்மா மக்கள் சுல்தானுடைய தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்காக தங்களுடைய உடைமைகளோட தென்னகம் நோக்கி வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுடைய குலதெய்வமான குன்றாய பெருமாளையும் கூடவே கூட்டி வந்தாங்க. அப்படின்னா அவங்க வரும்பொழுதே அவங்க குலதெய்வமாக வழிபட்ட குன்றாய பெருமாளையும் குலவிக்கல் வடிவத்தில் எடுத்து வந்தாங்க. தன் இடம் நோக்கி வந்து தஞ்சமடைந்த இந்த மக்களுக்காக வெள்ளைத்தாதன்பட்டி என்ற ஊரை அமைச்சு அங்கே ஒரு கோயிலையும் கட்டி அந்த விஸ்வகர்மா மக்களுடைய குலதெய்வமான குன்றாய பெருமாளை பிரதிஷ்ட பண்ணி திம்மராய பெருமாளாக வழிபாடுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாரு. இது நிலக்கோட்டை பாளையத்துடைய 9வது பட்டக்காரரான பெரிய மாக்கலசாமி நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டு பழமை மாறாது இருந்த திம்மராய பெருமாள் கோயில். இந்த கோயிலை தான் தற்பொழுது விஸ்வகர்மா சமுதாயத்தினர் புனரமைச்சு கும்பாபிஷேகம் செஞ்சிருக்காங்க. இது ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட அழகிய தீபஸ்தம்பம். இது என்னடா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அதை தூக்க முடியாமல் வச்சுட்டு எங்கள் முன்னோர்கள் வந்து வரப்போ வந்துட்டு இங்கே வந்து வரப்போ வந்து இங்கே இதாகிடுச்சு. இந்த இடத்துல வந்து இதாகிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரி எங்களுக்கும் அவங்க வந்து அப்போ அகோபில கோயில் கட்டுறாங்க, அந்த ஊருக்குள்ள ஊர் கோயில் கட்டுறாங்க. கட்டுறப்போ வந்துக்கிட்டு எங்களுக்கும் அந்த இதில் எங்கள் குலசாமிக்கும் ஒரு இது மட்டும் வந்து அவங்களுடைய இதில் மானியத்தில் இந்த இது செப்பு பட்டா கூட பண்ணி கொடுத்துருவேன். எங்களுக்கு திம்மராயன் பேர் வச்சிருக்கேன். திம்மராயர் பெருமாள் இவர் வந்து குன்றாய பெருமாள்ங்கிறது தான் வந்து அவருடைய வடிவம். இவர் வந்து திம்மராயருங்கிறது வந்து என்னன்னு வந்து ஆந்திராவிலேருந்து வந்த தெய்வங்களே இந்த மாதிரி வந்து தெலுங்கு விஸ்வகர்மாவில் வந்து பெண் தெய்வங்கள் தான் அதிகம். இவர் ஒருத்தர் தான் ஆண் தெய்வம். அது திம்மராயன் ஊர் பேருங்களா இல்லை எப்படி என்ன பேருங்க? அதாவது அங்கே இருக்கிறது வந்து ஏலூர் பக்கத்தில் வட்லூர்னு ஒன்று இருக்கும், அங்கே இருக்கிற திம்மராய பெருமாள் அங்கே ஒரு கோயில் இருக்கு. அங்கே அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது மாதிரி இருக்கும், வடநாட்டு சைடு அந்த வந்து கோபுரம் மாதிரி எடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கட்டிப்பாங்க. ஆந்திரா சைடு மூலவருக்கு கீழே தெரிகின்ற ஒரு சிறு குலவிக்கல் அமைப்பு தான் விஸ்வகர்மா சமுதாயத்தால் ஆதிகாலத்தில் வழிபட்ட குன்றாய பெருமாளுடைய வடிவம். ஒரு குலவிக்கல் வடிவத்தில் பெருமாளை வழிபட்டதனால இறைவன் குன்றாய பெருமாள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பெயர் காலப்போக்கில் குன்றாய பெருமாள் என்று மாறியிருக்கு. கருவறைக்குள் கண்களை கொள்ளை கொள்ளும் அலங்கார பிரியராய் அழகிய மலர்களுடன் சேவை சாதிக்கின்றார் திம்மராய பெருமாள். இது நிலக்கோட்டை பாளையத்தின் முதல் பட்டக்காரரான கூலப்ப நாயக்கரின் சிலை. இவை பெரிய மாக்கலசாமி நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட திம்மராய பெருமாள் கோயிலுடைய மண்டப தூண்கள். மண்டபம் சிதைந்து போனாலும் தூண்கள் சிதையவில்லை. ஓதி ஆயிரநாமங்கள் உணர்ந்தவருக்கு
உரு துயரடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை இருந்தனல் இமயத்து தாது மல்கிய பிண்டி வென்று அலர்கின்ற தழல்புறை எழில் நோக்கி பேதை வண்டுகள் எரியன வெறுவரு பிறிது சென்றடை நெஞ்சே என்பது திருமங்கை ஆழ்வாரின் திருமொழி. இந்த கோயில் எங்கிருக்கு அப்படின்னா, மதுரையிலிருந்து நிலக்கோட்டை போகக்கூடிய பாதையில் செலுக்குவார்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோயில் மேடு என்ற இடத்துல தான் இருக்குது.